வணக்கம், நான் கார்த்திகேசன், லெட்ஸ் பி யூஸ்ஃபுல் சேனலுக்காக பேசுகிறேன். இப்போ மழைக்காலம் வந்துருச்சுங்க, எல்லா சேனல்லையும் அங்கே மழை வருது, இங்கே புயல் வருதுன்னு சொல்லி நம்ம தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு நம்மளை போட்டு உருட்டி ஒரு படபடப்பாகவே வச்சுருப்பாங்க நம்மளை. ஸோ இந்த திடீர் மழை, திடீர் புயல், மழைக்காலங்கள் இல்லாமல் வரக்கூடிய மிகப்பெரிய மழைகள், மிகப்பெரிய புயல்கள் எதனால் வருது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா உலக வெப்பமயமாதல் தான். ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா காற்று மாசுபாடு. இந்த காற்று மாசுபாடு நம்மளுடைய இடத்துல எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ நச்சு காற்றுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே அறியாமல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், இந்த உலக வெப்பமயமாதலை எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்மள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. விழிப்புணர்ச்சின்னு ஒன்று தெரிச்சு ஓட்டிடாதீங்க. இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி காற்று மாசு கண்டுபிடிக்கிறது, காற்று மாசு நம்மளுடைய வாழ்கிற இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். பிடிக்கலைன்னா போது கதைன்னு லைக்கோ ஷேரோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டு போங்க. நம்ம இப்போ விண்டி ஆப்பில் தான் இந்த ஏர் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ண போகிறோம். ஏன் இதை செக் பண்ணுறோன்னா, இது வந்து நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம பயனாளர்கள் வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இதோட தகவல்கள் இருக்கும். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அது இல்லாமல் ஆட் இதில் கிடையாது, நீங்கள் சைனப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உள்ளே போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது எடுத்தோடனே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்டில் இருக்கும். நீங்கள் மொபைலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த மொபைல்லையும் வச்சுக்கலாம். எதுக்காகனா, இது வந்து உங்களுக்கு மழைக்காலங்களில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன, 2015ல் நான் இந்த ஆப்பை வச்சு தான் நிறைய அளவீடுகளை எடுத்தேன். என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இது இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரெயின் அண்ட் தண்டர், இதுதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம் மெயினாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டின்னு பார்த்தீங்களா, மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இங்கே வந்து ஒரு சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு நம்ம எங்கே எடுக்கணுமோ அந்த இடத்துக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அளவீடுகள் இருக்குங்கிறது அதை சொல்லும். இந்த அனுமதிக்கப்பட்ட அளவீடுகளை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன், அதில் நான் உங்களுக்கு விலாவாரியாக சொல்கிறேன் எந்த நச்சு வாயு எவ்வளோ அனுமதிக்கப்படுறது, அது யார் அனுமதிக்கிறா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் விலாவாரியாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய விண்டி ஆப்பில் என்னென்ன மாதிரியான நச்சுவாயுக்களை பற்றி அளவீடு பண்ண முடியுங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இது வந்து PM 2.5 சொல்கிறாங்க. இது வந்து பர்டிகுலேட் மேட்டர்ஸ், அதாவது காற்றில் மிதக்கக்கூடிய திட பொருட்கள். இது வந்து இந்த 2.5 சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு முடியினுடைய 3% அளவு தான் இதோட விட்டமோ அல்லது கனமோ இருக்கும். இது வந்து ஈஸியாக நம்மளுடைய இரத்த நாளங்களில் போய் ரத்தத்தோட கலக்கிற அளவுக்கு உண்டான திட கழிவுகள். இதுதான், இதை பற்றி தான் ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா இது அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு சுவாச கோளாறுகள், நெஞ்சக நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும். இது வந்து எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கீழே போட்டிருக்காங்க. உலக சுகாதார மையம் எவ்வளோ சொல்லுதுங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா 0 to 15 வரைக்கும் நார்மல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனால் இது கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு, நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 24 mg இருக்குது, கொஞ்சம் அதிகமான அளவு தான், 20 தாண்டி போயிடுச்சு. அடுத்தது ஏரோசெல். இந்த ஏரோசெல்ங்கிறது என்னென்னா, இதுவும் திடக்கழிவுகள் தான். ஆனால் இதோட பருமன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி அளவு. இது வந்து கொஞ்சம் கனமானது. எரிமலை, அப்புறம் மிகப்பெரிய காடுகள் எரியறது, குப்பைகள் எரியறது, இதிலிருந்து பெரிய பெரிய துகள்களாக காற்றில் ஓசோனுக்கு, வளிமண்டல ஓசோனுக்கு பக்கத்தில் போய் மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்க ஆரம்பித்தோன்னே இங்கிருந்து பூமியிலிருந்து போகிற சில கார்பன் டை ஆக்சைடு, மற்ற நச்சு பொருட்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது கூட எல்லாம் சேர்ந்து சில வயது மாற்றங்கள் அடைஞ்சு சின்ன சின்ன துகள்களாக பிரிஞ்சு, அந்த சின்ன துகள்கள் தூசி மாதிரி வந்து நம்மளுடைய வளிமண்டலத்தை சுற்றி நம்மளுடைய தரைப்பரப்பில் வந்து படர ஆரம்பிக்கும். இதுதான் PM 2.5 நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ இது அதிகமாக அதிகமாக நம்ம PM 2.5 சொல்கிற அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸும் ஜாஸ்தியாகும். அது வந்து எவ்வளோ இருக்கலாம்னா, அதுவும் கீழே இருக்கு பாருங்கள், 0.5 தான் இருக்கணும்.
இது நீங்கள் உங்களுடைய இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இது இந்தியாவில் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்பங்கிறதுனால எப்பொழுதுமே இந்த இடத்துல ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கால அளவுலையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பார்க்கறது இல்லை, இது வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு கூரை இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவீடுகள் இருக்கலாங்கிறது இங்கே இருக்கும். அதாவது இதில் மட்டுமே ரைட் சைடில் உள்ளது சேஃப், இதுக்கு கீழே அதாவது 200க்கு கீழே, அதாவது 280க்கு கீழே வந்ததுன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு ஆபத்தானது. இப்போ நம்ம இந்தியா மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 254 இருக்குங்க. இது வந்து பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ஓசோன் படர்ந்து இருக்கும். இந்த ஓசோன் படர்ந்து இருக்கிறதுனால என்னென்ன பாதுகாப்புகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஓசோன் மண்டலம் எங்கெங்கே எவ்வளோ பிரச்சனைகள்ல இருக்குங்கிறத இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 336 டாப்சன் யூனிட்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து பாதுகாப்பாக இருக்குது இந்த இடங்களில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக நல்லா பாதுகாப்போடு இருக்குது. இங்கே வாங்க, இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் கவலைப்படுற இடம் எதுன்னா இந்த தென் அமெரிக்காவுக்கு கீழே அண்டார்டிகா பகுதி இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் கவலை அடையக்கூடிய பகுதி. ஏன்னா இந்த இடத்துல ஓசோன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓட்டை இங்கே தான் இருக்குது. 196 டியூ டாப்சன் யூனிட் தான் இங்கே இருக்குது. அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஓசோன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. சர்ஃபேஸ் ஓசோன், இந்த சர்ஃபேஸ் ஓசோனுங்கிறது உங்களுடைய தரை அளவில் இருக்கிற சர்ஃபேஸ் ஓசோன், வளிமண்டலத்தில் இருக்கிற சர்ஃபேஸ் ஓசோனுக்கும் இந்த நம்மளுடைய தரை அளவில் இருக்கிற ஓசோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. தரை அளவில் உள்ள ஓசோன் வந்து அப்பப்போ வேதி மாற்றங்கள் நம்ம தரை அளவில் நடக்கிறது, அதாவது நம்ம பண்ணுற குக் பண்ணுற கேஸு, வாகன புகை, தொழிற்சாலை கழிவு, இதெல்லாம் வந்து இந்த ஆக்சிஜனோடு கலந்து அது மூலமாக வரக்கூடிய ஓசோன், அந்த ஓசோன்னால நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா அது தரைமண்டலத்திலேயே இருக்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில எல்லாம் பாருங்கள், நார்த் இந்தியாவில் 128 இருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையோடய இருக்கிறாங்க. கார்பன் கான்சென்ட்ரேஷன், இது தாங்க உலக நாடுகள் எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்கறதுக்கும் நம்ம மேலே அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஏன்னா தெற்காசிய நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக கார்பன் கான்சென்ட்ரேஷன் நம்ம வளிமண்டலத்துக்கு விடுற நாடுகளில் நாமளும் சைனாவும் தான் மிக அதிகம். எதனாலன்னா நம்மளுடைய காடுகள் அழிப்பு, நகரமயமாதல், அப்புறம் வந்து தொழிற்சாலை கழிவுகள், அப்புறம் வரையறையற்ற குப்பை கூளங்களை எரித்தல், இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், 479 பிபிவி, அதாவது பார்ட்ஸ் பர் பில்லியன் வால்யூம், அது எவ்வளோ வரைக்கும் அது அலௌடு அப்படிங்கிறது இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 100 வரைக்கும் இருக்கலாம், 100க்கு மேலே போனால் அது டேஞ்சர், 500 நெருங்கும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும், இதனால அவங்களுக்கு நெஞ்சக நோய் நிறைய வரும். இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, இது வந்து இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் அக்குமுலேஷன் ஜாஸ்தி இருக்கும். காரணம் நான் சொன்ன ரீசன், புகை போகிறதுக்கு அங்கே அதிகமான வழிகள் இல்லை. நம்மளுக்கு வந்து தீபகற்ப பகுதிங்கிறதுனால நம்மளுக்கு உடனே உடனே அது கொஞ்சம் அப்பப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த புகை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எவ்வளோ இருக்குதுங்கிறது பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 45.75 மில்லிகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இதோட அனுமதிக்கப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக காமிக்குது, 5க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுது, ஆனால் இங்கே மிக அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வாகனம் இல்லை, தொழிற்சாலை கழிவுகள் அதிகமாக இருந்தால் தான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் அதிக அளவில் வெளியிடும். அதே மாதிரி சென்னை மேலேயும் அதிகமாக இருக்குது, பெங்களூர். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இது வரும். ஸோ இது இந்த ஆப் வந்து உங்களுக்கு மிக அதிகமாக நல்ல பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன, இப்போ வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு வெப்சைட் இந்தியாவிலே இருக்குது, AQI.in அப்படின்னு நீங்கள் என்ன போய் பார்க்கலாம். அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி, அது வந்து எல்லா இடங்களுமே இருக்காது. இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலத்து மேலே இருக்கிற உங்கள் கிராமத்து மேலே கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஆனால் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே சில இடங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, திருச்சி, நாகப்பட்டினம், சென்னை, புதுச்சேரி, இந்த மாதிரி இடங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, 50, 50க்கு கீழே இருந்தால் பாதுகாப்பு, 50க்கு மேலே போனால் சுமார்,
அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் அதில் இருக்கும். டீட்டெயில் வேணும்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும். ஸோ நம்ம இது எதுக்காக நம்ம விண்டி ஆப்பை சொல்கிறோம்னா, இது வந்து நம்மளுடைய விழிப்புணர்வுக்கு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏன் வந்து உலக வெப்பமயமாகுது, வேதி மாற்றங்கள் நடக்குது, அது எப்படி நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதில் இன்னும் தகவல்கள் வேணும்னா நீங்கள் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. வேறு சில ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு இப்போ இது யாருக்காச்சும் உபயோகப்படும்னு அவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.